மிஸ்ஸஸ் ஆன் ஒரு டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எப்போ என் கையில் கம்பு இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, ஏ எம்ஜிஆர் சாங்கா ஆன் எம்ஜிஆர் சாங்கா கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பயங்க, என்ன செய்கிறதுனே தெரியல. ஏ எம்ஜிஆர் சாங் எழுதணுமா ஆன் எம்ஜிஆர் சாங் எழுதணுமா, ரொம்ப பயந்து போயிட்டான். தப்பா எழுதுனா அந்த மிஸ் நம்மளை போட்டு வாட்டி எடுத்துருமே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே பாடிட்டான். பாத்துக்கோங்க அந்த பாட்டு நான் பாடி காமிக்கவா. எம்ஜிஆர் வார்த்தை முன் ஆன் போடலாமா, ஆன் என்று எழுதினால் ஆன் ஒத்துக்குமா. பாவங்க அந்த பையன் பயப்படுறான், அவன் மிஸ்ஸை பார்த்து பயப்படுறான். நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமா? ம், தம்பி இங்கே வாங்க. என்ன பிரச்சனை? என்னது? இது ஒரு எம்ஜிஆர் பாடல் என்பதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணுமா? என்னப்பா? இட் ஈஸ் ஆன் எம்ஜிஆர் சாங்கா அல்லது இட் ஈஸ் ஏ எம்ஜிஆர் சாங் அப்படின்னு தெரியலையே உனக்கு? கொஞ்சம் போல நான் உங்க சொல்லித்தரேன். அந்த எம்ஜிஆருங்கிற வார்த்தையை தமிழ் எழுதி பார்ப்போம். ஏஎம்ஜிஆர் இல்லையா, அந்த முதல் எழுத்து என்னது? ஏ. அந்த முதல் எழுத்து ஏ. அந்த ஏ வந்து ஆனாவனால் வருதுல, உயிரெழுத்தில் வருதுல, அப்பனா ஆன் போடு. இட் இஸ் ஆன் எம்ஜிஆர் சாங். ஈஸியாக இருக்கா? அப்போ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே? மெய் எழுத்தில் வந்துச்சுன்னா ஏ போடணும், அப்படியே தமிழ் எழுதும்போது மெய் எழுத்தில் வந்துச்சுன்னா ஏ போடணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். அவர் ஒரு மினிஸ்டர், என்ன எழுதுவீங்க? ஹீ இஸ் டேஷ் மினிஸ்டர். ஏ மினிஸ்டர் வருமா ஆன் மினிஸ்டர் வருமானு பார்க்க போகிறோம். அந்த மினிஸ்டர் அப்படியே தமிழ் எழுதுங்க, நீங்கள் இப்போ மந்திரி எழுதாதீங்க, மினிஸ்டர்னு எழுதுங்க. மீ நீ இஸ் ட இர். முதல் எழுத்தினது மீ. அப்போ மீ வந்து ஆனாவனால் வரல இல்லை, தைரியமாக ஏ போடுங்க. அப்போ ஹீ இஸ் எ மினிஸ்டர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ஒரு குடை, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் டேஷ் அம்பரலா. ஏ அம்பரலாவா ஆன் அம்பரலாவா? சிம்பிள். அந்த அம்பரலாவை தமிழ் எழுதுங்க, அப்படியே குடைன்னு எழுதாதீங்க, அப்படியே எழுதுங்க. அ இம் ப ர இல் லா. முதல் எழுத்தினது அ, அது ஆனாவனால் வருதில்ல, உயிர் எழுத்து தானே, அப்போ இட் இஸ் ஆன் அம்பரலா அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி இது ஒரு பல்கலைக்கழகம், இது எப்படி இங்கிலீஷ் எழுதுவீங்க? இட் இஸ் டேஷ் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி அப்படியே தமிழ் எழுதுங்க, பல்கலைக்கழகம்னு எழுதாதீங்க, யூனிவர்சிட்டினே எழுதுங்க. யூ நீ வர் சி இட் டி. அதில் முதல் எழுத்து பாருங்கள், யூ. அது ஆனவனால் வருதா, உயிரத்தில் வருதா? வரலை. அப்போ இட் இஸ் எ யூனிவர்சிட்டி. உயிரத்தில் வந்துச்சுன்னா ஆன் போடணும், உயிரத்தில் வரலைன்னா ஏ போடணும். கவனிச்சிங்களா? யூனிவர்சிட்டியும் யூவில் தான் ஆரம்பிக்குது, அம்பரலாவும் யூவில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் இட் இஸ் எ யூனிவர்சிட்டிங்கிறோம், அம்பரலாவுக்கு சொல்லும்பொழுது இட் இஸ் அன் அம்பரலான்னு சொல்கிறோம். அவர் ஒரு சயின்டிஸ்ட், அது எப்படி இங்கிலீஷ் எழுதுவீங்க? He is dash scientist. சந்தேகமே கிடையாது, முதல் எழுத்து எதில் ஆரம்பிக்குது? சைல ஆரம்பிக்குது. அப்போ நிச்சயமாக ஆன் வராது, அது என்ன உயிரத்தில் வரல. ஹீ இஸ் எ சயின்டிஸ்ட். கடைசி இந்த எக்ஸாம்பிளோட முடிக்கிறேன். இது ஒரு எஸ்எம்எஸ், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் டேஷ் எஸ்எம்எஸ். அது எஸ்எம்எஸ் அப்படி தமிழ் எழுதுங்க, முதல் எழுத்து ஏ. ஏ வந்து உயிரெழுத்து தானே, சந்தேகமே இல்லை, இட் இஸ் ஆன் எஸ்எம்எஸ். அதே சமயத்தில் ஒரு எஸ்எம்எஸ்னா இட் இஸ் ஆன் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுங்கள். நிறைய எஸ்எம்எஸ் சொல்லும் பொழுது தே ஆர் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, அது நல்லா இருக்காது. தே ஆர் எஸ்எம்எஸ் மெசேஜஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா மனசு விட்டு பேசுன்னு ஒரு ஆப் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், அதில் அவைலபிளாக இருக்குது, பல எக்ஸாம்பிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் அதில் போடலான் இருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய பேரும் மனசு விட்டு பேசுதான்.
ஒரு சினிமா படத்தில் படம் முழுக்க எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்களா, ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க அந்த படத்தில் நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்களாம்.